மீஞ்சூர் அருகே உள்ள பெரிய மடியூர் என்ற கிராமத்தில் வேப்ப மரத்தின் வேருக்கடியில் இருந்து ஒரு சிவலிங்கம் எடுப்பது போன்ற காணொளி சமூக வலைதளத்தின் மூலம் வெளியாகி மக்களிடையே பெரிய அளவில் வைரலாகியது. அதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமானோர் மண்ணிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சிவலிங்கத்தை மிகுந்த ஆச்சரியத்துடனும் பயபக்தியுடனும் தரிசனம் செய்து வருகின்றனர். விளை நிலத்தில் கண்டெடுக்கப்பட்ட சிவபெருமானை தரிசிக்க சென்னையை சேர்ந்த சிவபக்தர்களுடன் நாமும் பெரிய மடியூர் கிராமத்திற்கு பயணித்தோம். சிவபெருமான் மண்ணிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த தினகரன் சிவாச்சாரியார் நம்மிடம் இந்த சிவபெருமான் அவரின் கனவில் தோன்றி மண்ணில் புதைந்திருப்பதை பற்றியும் தல புராணத்தை பற்றியும் பகிர்ந்து கொள்ளும் காட்சிகள் உங்களுக்காக. எம்பெருமான் நம்ம வேப்ப மரத்திலிருந்து உள்ளுக்குள்ள தியான நிலையில் இருந்த மூர்த்தி இவர் தான். சுவாமி வந்து நான் முதல்ல சுவாமிக்கு எனக்கு காசி விஸ்வநாதர்ன்ற பேர் சூட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அடுத்ததா ஐயா, நான் வந்து காசி விஸ்வநாதர்ன்ற பேர் உங்களுக்கு நான் சூட்டுறேன், எல்லாரும் என்ன கேட்குறாங்க எதனால் காசி விஸ்வநாதர்ன்ற பேர் வந்துச்சு அப்படின்றத கேட்குறாங்க, அதனால் உங்கள் திருவாய் கொண்டே எனக்கு அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட வேண்டுகோள் மனப்பூர்வமாக வச்சுருந்தேன். சுவாமி கும்பாபிஷேகம் அன்னைக்கு ராத்திரி சுவாமி வந்து அதே மாதிரி என்னுடைய சொப்பனத்தில் வந்தார். அப்போ வந்து என்னோட இந்த சுவாமியை பற்றி அவருடைய எல்லா வரலாறு ஸ்தல வரலாறுகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நாளும் இன்னிய வரலும் தொடர்ந்துட்டே இருக்கார். நிறைய விஷயங்கள் நான் ஒரு நாளில் பேசிட முடியுமா அதெல்லாம்? அப்போது ஒரு நாள் நான் வந்து அவர்கிட்ட வந்து இப்படி கேட்கும்பொழுது, இந்த ஆலயத்தினுடைய வரலாறுன்றது சுமார் 1600 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த இடத்துல ரூபமாக இருந்து தியான நிலையில் இருக்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு தோஷம் ஏற்பட்டது அப்படின்றத சொல்கிறார். சுவாமிக்கு தோஷம் ஏற்படுறதெல்லாம் வந்து நம்ம இதிகாசங்களில் புராணங்கள்லாம் படிச்சிருப்போம். என்னடா பெரிய அறிவுஜீவி மாதிரி இவன் பேசுகிறானே அப்படின்றது இல்லை, என்னுள்ளே எழுந்த இறைவன் என்னோடு தொடர்பில் இருந்ததற்கு அவருக்கு நான் தான் எல்லா நிலையிலும் இருந்து சந்தோஷப்படுறேன். என் மூலியமாக இந்த உலகத்துக்கு மறுபடியும் அவருடைய ஸ்தல புராணம் என்பது வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி. அதனால் இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சுவாமி என்னோட பேசினதை, சுவாமிக்கு வந்து காசி விஸ்வநாதர்ன்ற பேர் எதற்காக வந்தது அப்படின்றத தொகுத்து நான் எல்லாத்தையும் ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று சொன்னதை நான் இது பண்ண முடியும், நான் தொகுத்து அப்படியே சொல்கிறேன். என்னண்ட வந்து சுவாமி ஆலய சிறப்புகளை பற்றி சொல்லும்பொழுது, சுவாமிக்கு 1600 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமியோட பேர் வந்து சந்திரசூடாமணீஸ்வரர் அப்படின்ற பேர். இந்த பேர் வந்து சுவாமிக்கு எதனால் அந்த சந்திர சூடாமணீஸ்வரர் அப்படின்ற பேர் வந்ததுங்க ஐயா, எதுக்காக என்ன இப்போது நீங்கள் வந்து காசி விஸ்வநாதர்ன்ற பேரை வைக்க வச்சுருக்கீங்க ஐயா அப்படின்ட்டு அவர்கிட்ட நம்ம வேண்டுகோள் விடுக்கும்போது சொல்கிறார். அதாவது இந்த ஸ்தல புராணம்ன்றது, இந்த ஊர் வந்து மூணு பேர் இருக்குது இந்த ஊருக்கு. 1600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் பேர் வந்து மதியூருன்ற பேர். மதினா நிலவு, சந்திரன் பூஜை பண்ண ஸ்தலம் அப்படின்றதுனால மதியூருன்ற பேர் வந்தது. அப்போது இதே எல்லையில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி
ஞாயிறுன்ற ஒரு ஊர் இருக்கு. அது வந்து எப்படி இப்ப வந்து மடியூர் மடூர்னு இருக்கோ அது மாதிரி அந்த ஊர்ல ஞாயிறுன்னு பேர் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஊர் வந்து சமஸ்கிருதத்துல வரும்பொழுது ரவியூர் அப்படிங்கற பேர் இருந்தது. ரவினா சூரியர், சூரியர் பூஜை பண்ண ஸ்தலம்ன்றதுனால ரவியூர்ன்ற பேர் அந்த ஊருக்கு பேர். இதை வந்து தமிழாக்கம் பண்ணமனா ஞாயிறு அப்படின்னு வரும். சூரியனுக்கு தமிழில் இன்னொரு பேர் வந்து ஞாயிறு, கதிரவன், தினகரன், ஆதவன், இப்படி பல பேர் இருக்குது. அப்போது அந்த ரவியூருக்கும் மதியூருக்கும் உலகம் சூரியனையும் சந்திரனையும் பூமியும் கொண்டு நம்ம பூமி பகுதியில் இருக்கோம். சூரியனும் சந்திரனும் அவங்கவுங்க அவங்கவுங்களோட வேலையை செய்கிறதுனால தான் இந்த உலகம் வந்து காலையை சந்திக்குது, மாலையை ராத்திரி பொழுதை சந்திக்குது. காலையில் சூரியன், மாலையில் சந்திரன். அப்போது இந்த இடம் வந்து ஒரு குளிர்ச்சியான பகுதி. சந்திரன் பூஜை பண்ண இடம்ன்றதுனால இந்த இடத்த மதியூருன்ற பேரோடு அன்னைக்கு இருந்திருக்கு. இந்த ஸ்தல புராணம் அப்படின்றத இப்போ சொல்ல வரேன். அந்த மதியூர்ன்றது எதுக்காக வந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சுமார் 1600 வருஷங்களுக்கு முன்னால் நம்மளை மாதிரி மேலுலகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் பலவிதமான இன்னல்களும் துன்பங்களும் அவங்களும் அனுபவிச்சிருக்காங்க. அது யாராக இருந்தாலும் அதுக்கு யார் ஒருத்தரும் இது தப்ப முடியாது. அந்த மாதிரி சூரியனுக்கு சாயாதேவின்ற பெண்ணொருத்தி மனைவியாக ஆக்கப்படுறா. எல்லாரும் பார்த்து சுவாமி எல்லாம் முன்னிருந்து கல்யாணம் பண்ணுறாரு. அப்படி கல்யாணம் பண்ணும்பொழுது அந்த சாயாதேவியும் சூரியரும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி வாழ்ந்துட்டு வரும்போது சூரியருடைய தீட்சிண்யம் தாங்க முடியாமல் சாயாதேவி என்ன பண்ணுறா, சுவாமியோட சூரியரோட கோச்சுண்டு அவர் வந்து அந்த அம்மா அவங்க அப்பாத்துக்கு போயிடுறா. அப்படி போகிற காலத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, என்னடா நம்ம ஆத்துக்காரி இது மாதிரி போயிட்டாலே இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுவாமியே நேரடியாக போய் கேட்குறார். சுவாமி எனக்கு தெரியல, ஏன் என் மனைவி என்னோட வந்து கோச்சுட்டு போயிருக்கான்றது தெரியல. அதனால் வந்து என்னை மறுபடியும் அவள் வந்து அடையணும். அதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட வேண்டுகோள் விடுக்கிறார். அப்படி வேண்டுகோள் விடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருனா, நீ இமயமலைக்கு போ, அங்கே உனக்கு அனுகிரகம் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இவர் சுவாமி வந்து சூரியநாராயணன் இமயமலை வந்தார். அப்போ அந்த இமயமலைக்கு வந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு முனிவர்கிட்ட இவர் வந்து தன்னை பற்றி சொல்லிக்கிறார். அவருக்கும் தெரியும், இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். அவர் வந்து கண்வ மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகரிஷி வந்து இங்கெல்லாம் சுவாமியெல்லாம் இது பண்ணியிருக்கா. அவருக்கு புனரா முதல்ல வந்து இப்போ தற்காலத்தில் அதுக்கு முன்னாடி கபில முனிவர்ன்ற பேர். இப்படி அவர் வந்து சூரியருக்கு சில பரிகாரங்களை சொல்கிறார். அப்படி சொல்லும்போது நீ வந்து 5 சிவாலயங்களை தேர்ந்தெடுத்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணு. காலையில் நீ ஆரம்பித்து சாயந்தரத்துக்குள்ளே அந்த 5 ஸ்தலங்களை பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார். அப்படி பண்ணால் உனக்கு உன் மனைவி மறுபடியும் உன் கூட வாழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இதை வந்து அவர் சிரம் மேற்கொண்டு சுவாமி வந்து என்ன பண்ணுறாரு, சித்திரை மாதம் 1ஆம் தேதி நம்ம ஞாயிறில் வந்து சூரிய ஒளி படுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போது உத்தராயணம் காலத்தில் வடக்குலேருந்து வரார். உத்தராயண காலத்தில் சுவாமி எங்கே இருப்பார், வடக்கில் இருப்பார், வடகிழக்கில் இருப்பார். அப்போது உத்தராயணத்தில் சுவாமி வந்து ஒடிசா அப்படின்ற இடத்துல, அது எங்கே இருக்குது, வடக்கு தானே இருக்குது, நம்ம இருக்கிற இடத்துல வடக்கில் இருக்குது, ஒடிசாவில் வந்து சுவாமியை பூஜை பண்ணுறாரு. அது வந்து சூரியநாராயணர் கோயிலுன்ட்டு முதல் ஸ்தலம். பஞ்ச பாஸ்கர ஸ்தலங்கள்னு இருக்கு இல்லைங்களா, அதில் முதல் ஸ்தலம். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து நேராக வரார். அவருக்கு எங்கெல்லாம் கை காட்டப்பட்டிருக்கோ அங்கே வரார். அப்படியே மத்திய பிரதேசம், அப்படியே கர்நாடகா, அப்படியே வரார். அப்படி வரும்பொழுது கேரளாவை தாண்டி இப்படி வந்து தமிழக எல்லை உள்ளே வரார். தமிழக எல்லை உள்ளே வந்தவுடனே இவருக்கு காலையில் 11 மணி ஆகிடும். அந்த இடத்துல திருப்பனங்காட்டூர்னு ஒரு ஊர், அந்த இடத்துல சுவாமி பூஜை பண்ணுறார். அது 2வது ஸ்தலமாக இருக்குது. அதுக்கப்புறமா 3வது ஸ்தலமாக கும்பகோணம் பக்கத்தில்
சூரிய நாராயணர் கோவில்னு சாமி பூஜை பண்ணதுனால அந்த ஊருக்கு பேர் அது. அந்த மாதிரி சூரிய நாராயணர் கோவில் அந்த ஸ்தல பூஜை பண்ணுறார். அதுக்கப்புறமா தலை ஞாயிறு அப்படின்ற ஒரு ஊரில் சுவாமியை பூஜை பண்ணுறார். இப்படி வரிசையாக பூஜை பண்ணின்னு வரும்போது அவருக்கு சாயரட்ச வந்துடுது. சாயரட்சன்னா அந்த அந்தி சாயிர நேரம், அதாவது சூரியன் மறைஞ்சி சந்திரன் உதிக்கிற நேரம் வந்துடுது. அப்போது என்ன பண்ணுறாரு, தலை ஞாயிறுலேருந்து ஞாயிறுக்கு வரணும், இந்த ரவியூருன்ற ஊருக்கு வரணும். அப்போ வந்து சுவாமி என்ன பண்ணுறாரு, வேகமாக தன்னுடைய ரதத்தில் வரார். ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் வெண் தாமரையில் அமர்ந்துண்டு வருவார் சூரியன். அப்படி வரும்பொழுது வேகமாக வரும்போது அந்த சக்கரங்கள் வந்து சுழண்டு வரும்பொழுது இந்த ஞாயிறு எல்லைக்கு வரார். எல்லைக்கு வரும்பொழுது இவர் வந்து சுவாமி வந்து இந்த இடத்துல மதியூரில் சந்திரன் பூஜை பண்ணின்னு இருக்கார். இவரும் வந்து சாயந்தரம் 6 மணி ஆகுது. இவரும் தன்னுடைய கடமை ஆற்றுறதுக்காக இவரும் வந்து பூஜையை முடிச்சுட்டு மேற்க வந்து உதைக்கணும். ஆக இவர் உதிக்கவும் அவர் மறையறதுக்கும் ஒரு 2-3 நாழிகை தான் இடையில இருக்குது. அதுக்குள்ளே வந்து அவர் அந்த பூஜையை முடிக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப வேகமாக வரும்போது இந்த சந்திரன் வந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது உணர்ந்துடுறாரு. ஏன்னா சுவாமி யோகத்தில் இருக்கார், சந்திரன் பூஜை பண்ணுறாரு. அப்போது வந்து சந்திரன் வந்து உணர்ந்துட்டு, ஐயோ இது வந்து சூரியரோட ரதமாச்சே. அவர் வரும்போது அந்த தீக்ஷிணியம் வந்து அவர் உணர்ந்துடுறாரு. இந்த தீக்ஷணியத்தை உணர்ந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இதனால் சுவாமிக்கு ஏதாவது ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சுவாமி இவர் பின்னாடி இருந்து சுவாமி நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்லிகிட்டே பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது இவருக்கு அந்த நிஷ்டையிலேருந்து கலைஞ்சிடுறாரு, அந்த யோகத்துலேருந்து கலைஞ்சிடுறாரு. கலைஞ்சிட்டு இது என்ன பெரிய சத்தமாக இருக்குது, சூரியர் வந்து கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைஞ்சிடுவார், அந்த 2 விழாணிகைன்னும் போது உங்களுக்கு மேற்க வந்துடுவார். அப்போது வர்றது யாருன்றதை பார்க்குறதுக்காக இவர் மேற்க கிழக்கேருந்து மேற்க இப்படி திருப்புறார். இவர் வந்து மேற்கிலேருந்து கிழக்க வரணும். அப்போ பின்னாடி இவர் இருக்கார், சந்திரன் வந்து சுவாமியோட பின்பாகத்தில் இருக்கார். அப்போது இவர் சொல்லிகிட்டே இருக்கிறத கேட்காம அவர் என்ன பண்ணுறாரு, சுவாமி என்ன பண்ணுறது, வர்றது யாருன்ட்டு முகத்தை திருப்புறாரு. முகத்தை திருப்பும்பொழுது அவருக்கு முகத்தில் வந்து அந்த சூரிய கதிர்கள், தீட்சணியமான சூரிய கதிர்கள் வந்து அவர் முகத்தில் பட்டு அவர் முகம் மட்டும், அவருடைய முகம் மட்டும் ஒரு கொப்புளங்களாக ஆயிடுது. பின்னாடி பக்கம் சுவாமியை வந்து அப்படி வந்து அணைச்சிக்கிறாரு சந்திரதேவன். அதனால் வந்து அந்த பகுதியெல்லாம் சூரியனுடைய ஒளிப்படாமல் அந்த மேனியெல்லாம் பாதுகாக்கப்படுது. அதனால் சுவாமி குளிர்விச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஐயோ அந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வெண்ணெய் தேன் நமநீதம்னு சொல்லுவாள், அந்த வெண்ணெயை சாத்தி தேனை வந்து சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணி அவரை வந்து அந்த தீப்புண்ணிலேருந்து அவரை இது பண்ணுறதுக்காக அவர் வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணுறார். சந்திரன் இவ்வளோ தூரம் சுவாமிக்கு செஞ்சதுனால அவர் சுவாமி வந்து சந்திரனுக்கு முழு அனுகிரகம் கொடுக்குறாரு. யாரெல்லாம் வந்து இங்கே வந்து என்னை தரிசனம் பண்ணுறாலோ, உன்னுடைய அதாவது உன்னுடைய சக்தினால் என்னெல்லாம் பாதிப்பு மக்களுக்கு வருதோ அந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் விலக்கி நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த உத்தரவை கொடுக்குறாரு, அந்த கட்டளையை ஏற்றார். அது மாதிரி இந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால ஒரு விதத்தில் இது பரிகார ஸ்தலமாகவும் மாறுது. இது எல்லாம் சுவாமி சொல்லிட்டு வரார். இதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து சுவாமி சொல்லிட்டு வரார். மதியூர்னா என்னன்றது நமக்கு தெரியாது, மதியூர்னு தான் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரிஞ்சது அதுதான். ஆனால் மதியூர்ன்றது சந்திரன் பூஜை பண்ணதுனால மதியூர்ன்றது எனக்கு அப்புறமா தான் தெரியும். அப்புறம் வந்து இந்த மதியூர்ன்ற பூஜைக்கு அப்போ அந்த சந்திரன் தேவன் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பிரசாதங்கள்லாம் சுவாமியினுடைய அனுகிரகத்தெல்லாம் வாங்குறாரு. அப்போ அனுகிரக மூர்த்தியாக இருந்து சுவாமி வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். எந்த ஒரு பிரச்சனையை தேடி வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு இந்த ஸ்தலத்தை மறிச்சாலும் அந்த பிரச்சனை எல்லாம் தன்னால் எப்படி பனி வந்து சூரியனை பார்த்தா மறைஞ்சு போதோ அது மாதிரி பஸ்மமாயிடும். ஆகையினால் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. சந்திர மகாதசை நடக்கும்போது, இல்லை சந்திர புக்தி நடக்கும்போது, இல்லை சந்திராஷ்டம காலங்களில், நான் ஒவ்வொரு ராசிதாரருக்கும் மாதத்தில் 2 நாள் வந்து சந்திராஷ்டமம் இருக்கும். அப்படி அந்த சந்திராஷ்டம தினத்தில் இந்த மாதிரியெல்லாம் சுவாமியை வந்து தொடர்ச்சியாக வெண்ணையும் தேனும் கொடுத்து அதை வந்து சுவாமிக்கு பிரசாதமாக கொடுத்து அதை வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வெப்பம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய்,
வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய் எல்லாமே விலகும். தோல் நோய் இருந்தால், தோலில் கொப்புளங்கள் இருந்தால், உடம்பில் வந்து முகத்தில் எங்கேயாவது வாதங்களோ இல்லை வெப்பத்தினால என்னெல்லாம் பாதிப்புகள் இருக்கோ அந்த பாதிப்பெல்லாம் இங்கே வந்தால் அந்த வெண்ணெயை பிரசாதமாக வாங்கிட்டு ஒரு மூணு நாள் உட்கொள்ளும் பொழுது அந்த சுவாமி சந்திர பகவான் குளிர்ச்சியை கொடுத்து அந்த நோயெல்லாம் தீர்த்தெடுப்பார் அப்படின்றத சுவாமி கிட்ட இந்த அனுகிரக மூர்த்தி கிட்ட சந்திரன் வந்து வரமாக வாங்கியிருக்கார். ஆகையினால் இந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய, எப்படி நம்ம திங்களூர் போனோம்னா எப்படியோ அது மாதிரி இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய ரகசியங்கள்லாம் மறைஞ்சி போனதை சுவாமி மூலியமாக வெளிக்கொண்டு வரார். அப்போது இந்த இடத்த மதியூருன்றதுக்கான விஷயத்தை சொல்லிட்டேன். அதுக்கடுத்தது இதை வந்து மடியூர்னு சொல்லுவாங்க, பெரிய மடியூர் அப்படின்னு. எதனால் மடியூர் அப்படி ஆச்சுன்னா, சந்திரன் வந்து எப்பயுமே ரொம்ப ஆச்சாரமாக ரொம்ப மடியாக தான் சுவாமிக்கு வாயில் துணி கட்டின்ட்டு அப்படி தான் பூஜை பண்ணுவாராம். வாயில் வந்து ஒரு வெள்ளை துணியினால் அவர் மேலே எச்சப்படக்கூடாது, அவரோட மூச்சு காற்று அந்த மாதிரி எதுவும் இது பண்ணக்கூடாதுன்றதுனால அவ்வளோ பவ்யமாக பூஜை பண்ணுவாராம். அதனால் இந்த ஊருக்கு பேர் மடியூர் அப்படின்ற பேரும் ஆச்சு. அதுக்கு அடுத்தது மடூர்னு மருவிடுச்சு. இப்போ இந்த மடூர்ன்றதுக்கு அதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா. இதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு 200 வருஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி இங்கே நடந்த விஷயம். அப்போ வந்து பெரிய மழை வந்து பெரிய வெள்ளம் அப்படியே இந்த கொசஸ்தல ஆற்றுல வந்து அப்படியே பொங்கி வருது. பொங்கி வரும்பொழுது இந்த ஊர் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் உயிருக்கு பயந்துண்டு தன்னுடைய உடைமைகளை காப்பாற்றிக்கணும், தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக எல்லாரும் அந்தந்த இடத்த விட்டு தாண்டி போகிறாங்க. அப்போது இந்த ஊரில் இருக்கவங்க, இந்த மடூருன்ற ஊரில் இருக்கிறவங்க, நாங்கள் எதானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எல்லாரும் வந்து சுவாமி பக்கத்தில் வந்து நின்றுன்றாங்க. எங்கள் சுவாமியோட கோவிலுக்கு பக்கத்தில் வந்து நின்றுன்றாங்க. அப்படி நின்றுன்றவங்களை சுவாமி வந்து காப்பாத்துறார். அந்த இடத்துலேருந்து ஜலம் வந்து அப்படியே பறந்து போய் கொஞ்சோண்டு ஜலம் மட்டும் அந்த இடத்துல வந்து தேங்குற மாதிரி பண்ணுறாரு. அது ஏரிக்கு பக்கத்தில் மடுவுன்னு சொல்லுவாங்க. அந்த மடு மாதிரி இந்த இடத்த ஆக்குறார். உயிருக்கு சேதாரம் இல்லாமல், உடமைக்கு சேதாரம் இல்லாமல் அந்த இடத்த வந்து ஆக்குறார். அதனால் இந்த பகுதி வந்து மடூர்னு மாறுது. இது 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இதையும் சுவாமி சொல்கிறார். அப்போது அந்த இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ரெண்டு மடூர்லேயும் சேர்ந்து, பெரிய மடியூர் சின்ன மடியூர்னு இருக்குது, ரெண்டு மடூரையும் சேர்ந்து அதிகபட்சம் வந்து இதில் ஒரு 30 வீடுங்க, இந்த ஊரில் ஒரு 30 வீடுங்க, இதிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒரு 30 கிராமம். இது தான் இங்கே இருக்குதே. இதை சுற்றி மற்றதெல்லாம் காலி, வேறு எதுவுமே இல்லை. அப்போ இந்த பகுதியில் இருக்கவங்களை சுவாமி காப்பாற்றுனதுனால இது வந்து மடூர்னு மாறுச்சு. இது மாதிரி 3 விஷயங்கள் சுவாமி இந்த இடத்துல இருந்து தடுத்தாட்கொண்ட நாதர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆதன் பொருளானின் அறிவில்லேன் அருளாலா தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருத்துறையில் ஆயா உனக்காராய் நீ அல்லேல் எனலாம் அப்படின்ற சுந்தரருடைய தேவார பாடல்களுக்கு எசப்ப இந்த ஆதன் பொருளா, ஆதல்னா முழு முதற், முதலானவன் ஆதன் பொருளானேன், அந்த மாதிரி என்ன வந்து இந்த நாயனை முதற் பொருளாக வந்த இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல என்னை தெரியப்படுத்துறதுக்கு இறைவன் எனக்கு அனுகிரகம் பண்ணார். அந்த மாதிரி இந்த டிவி அந்த ஆதன்ன்ற இந்த யூடியூப் சேனல் வந்து இவரை பார்த்து எவ்வளோ பேர் வந்து கேட்டாங்க. யாரையும் என்னை வந்து எசிஞ்சு கொடுக்கல. இன்றைக்கி திங்கக்கிழமை சோமவாரம் அவர் சன்னிதானத்தில் உட்காந்துட்டு எனக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்கிறார். சொல்லுடா எல்லாருக்கும், மக்களுக்கெல்லாம் தெரியட்டும், வரட்டோண்டா என்னை நோக்கி வரட்டும், வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வாரி வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறார். இதை யாரெல்லாம் உணர்றீங்களோ, நான் அனுபவபூர்வமாக உணர்ந்துட்டேன். இதெல்லாம் யாரெல்லாம் வந்து நம்ம இந்து மதத்தில் சனாதனத்தில் யாரெல்லாம் வந்து முழுமையாக நம்பிக்கையோடோ, அறக்குறையாக வராதிங்க, நல்ல நிறைஞ்ச மனசோடு வாங்கோ, தரிசனம் பண்ணுங்கோ. தரிசனம் பண்ணும்போது இந்த இடத்த வந்து உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களையும் விலை கொடுப்பார். இப்போது இது வந்து சந்திரசூடாமணீஸ்வரர்ன்ற பேர் 1600 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது காசி விஸ்வநாதர்னு எனக்கு எதுக்கு பேர் வைக்க சொன்னேன் அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு ஒரு கதை சொல்கிறார், நாம நினச்சிப்போம். அதை வந்து நான் கதையாக சொல்கிறேன், அவர் வரலாறாக சொல்கிறேன்.
பின்னாடி விஷயங்களே முன்னாடி அதுக்கு அப்புறமா சொல்றது வரலாறு தானே. அது மாதிரி அந்த வரலாறு உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இந்த காசி விஸ்வநாதன்ற பேர் அதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த பக்கத்துல முகலாயர்கள் ஆட்சி வரும்போது முகலாயர்கள் படையெடுப்புல வந்து இந்த பகுதியை வந்து ஒரு சரபோஜி மன்னர் குறுநில மன்னர் அவர் வந்து இந்த இடத்தை ஆள்றார். சரபோஜி மன்னர் இந்த சுவாமியை பார்த்ததுக்கு அப்புறமா சுவாமி மேலே ஒரு தனிப்பட்ட ஈடுபாடு. எந்த நேரமும் அவர் அமைச்சரவைக்கு அவருடைய இதுவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு சுவாமிகிட்ட இருந்துட்டு தான் அவர் அமைச்சரவைக்கே போவார். இதை யார் சொல்கிறது? சுவாமி சொல்கிறார் என்கிட்ட. இந்த நாய்க்கு இந்த மாதிரி ஒரு இப்போ புண்ணியத்தை பாருங்கள். அப்போ வந்து அந்த சரபோஜி மன்னர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு குறிப்பிட்ட வயசான உடனே தன்னுடைய மகனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு அவரை வந்து அந்த இடத்துக்கு அந்த குறுநில மன்னனை அறிவிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நான் க்ஷேத்ராடனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு காசிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு கிளம்புறாரு. காசிக்கு போகிறார். ரொம்ப நாள் பிரயாணத்துக்கு அப்புறம் காசிக்கு போயிடுறார். காசி வாரணாசி போயிட்டு சுவாமியை போய் தரிசனம் பண்ணும்போது அப்போது இவருக்கு ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம் வருது? ஆஹா, நம்ம சந்திரசூடாமணேஸ்வரர் கோவிலை இந்த மாதிரி ஒரு கோவில் அப்போ நிறைய இருந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய கோவிலாக ஆக்கணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அப்போ மேலே அங்கன்யாதி வாக்தேவதைகள் வந்து என்ன சொல்கிறா, ததாஸ்து அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொன்னால் அப்படியே நடக்கட்டும், உன்னுடைய வேண்டுதல் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்லும்போது இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை அமைக்கணும்னு இவர் நினைக்கும்போது அவருடைய பிராணம் வந்து உடலை விட்டு பிரிஞ்சிடுது. அதுக்கப்புறமா வந்து அந்த முயற்சி வந்து அப்படியே ததாஸ்தூன்னு சொன்னதோடு சரி அப்படியே நின்றுடுத்து. அவங்களுடைய ஆட்சி முடிஞ்சுது, அவங்க முகலாயர்கள் ஆட்சி முடிஞ்சுது. அதுக்கப்புறமா மற்ற நம்மளுடைய குறுநில மன்னர்கள் பல்லவர்கள் காலம் ஆட்சி வந்தது. சுவாமியுடைய மேனியில் ஆவடையார் தூக்கிட்டு இருக்கார். அப்போ இந்த பல்லவர் காலத்தில் வந்து சுவாமியுடைய ஆவடையார் வந்து பல்லவர் காலத்தில் வந்துடும். இப்போ சுவாமி வேறு, ஆவடையார் அப்பவும் பார்த்திங்கன்னா இப்போவும் அந்த சுவாமியினுடைய பிரம்ம ருத்ரபாகம் விஷ்ணு பாகம் பிரம்ம பாகம்னு இருக்கிற இடத்துல இது என்ன ஆகுதுன்னா மேலே வந்து நம்ம லிங்கத்தில் வந்து நாலு பட்டை பார்த்துருக்கலாம், எட்டு பட்டை பார்த்துருக்கலாம், பதினாறு பட்டை கூட பார்த்துருக்கலாம், இல்லை 32 பட்டை கூட பார்த்துருக்கலாம். ஏழு பட்டையை நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்களா? இந்த அதுதான் அந்த சாஸ்திரம். எனக்கு நான் இப்போ நான் சொல்கிறேன், சூரியன் வந்து எப்படின்னா அந்த ஏழு ரதங்களோட அந்த ஏழு குதிரைகளோடு தான் அவர் எப்பயுமே வருவார். அதனால் வந்து அவருக்கு வந்து அந்த ஏழுன்றது ஒரு அந்த கிரகங்களில் ஒரு முக்கியமான ஒரு இது. பிரதானமான நவகிரகங்களில் பிரதானமான இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த ஏழில் இருந்தால் சப்தமாதிபதியாக இருந்தால் அவர் உச்சத்தில் இருப்பார். அந்த மாதிரி அந்த சூரியனுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்தை கோத்துருக்கிறது, ஆவடியாரோட லிங்கத்தை கோத்துறது பார்த்திங்கன்னா ஏழு பட்டைகள் கொண்டு. இதெல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே புதஞ்சி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா தெரியப்படுத்திகிட்டே இருக்கார். அப்போ அந்த காசி விஸ்வநாதர்ன்ற பேரை அந்த சரபோஜி மன்னர் நினச்சி ததாஸ்துன்னு சொன்னதுனால இப்போ வந்து அந்த நிகழ்ச்சி ஆகப்பட்டது. இப்போ சுவாமி அடுத்த இப்போ புனராவர்த்தனம், ஆவர்த்தனம் வேறு, நூத்தனம் வேறு, புனராவர்த்தனம் வேறு. அப்போது இந்த புனராவர்த்தனம்னா சுவாமி வந்து மறுபடியும் மீட்டெழுந்து மேலே வர்றது. அப்போ மறுபடிக்கும் வந்து சுவாமிக்கு ஒரு இது பண்ணுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது. இந்த மாதிரி அப்படி இந்த புனராவர்த்தனமாக வரும்போது இந்த நாமம் வந்து காசி விஸ்வநாதர் அப்படின்ற நாமம் புனராவர்த்தனத்தில் இப்போ வருது. இந்த இந்த ஆட்சி இந்த கலியுகத்தில் இந்த 2021 அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரபவ வருஷத்தில் சுவாமி வந்து அமாவாசையில் வந்ததுனால இந்த காசிக்கு நிகராக இந்த கோவில் ஆகும் அப்படின்னு ஒரு உத்தரவாயிருக்கு. இப்போ காசிக்கு எதுக்கு போவாங்க? சுவாமியை தரிசனம் பண்ண ஜோதிர்லிங்கம், அது வந்து 12 ஜோதிர்லிங்கத்தில் காசி ஒன்றும். அப்போ அந்த ஜோதிர்லிங்கத்தினுடைய பலனை இங்கே கொடுக்குறேன்றார் சுவாமி. அப்போது நம்மளால் காசிக்கு போக முடியல, நம்மளுக்கு பணம் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால போல செய்ய முடியல அப்படின்னா இந்த இடத்துல வந்து சுவாமியை தரிசனம் பண்ணினா அந்த காசிக்கு போன புண்ணியத்தை நான் தரேன்டா அப்படின்னு சுவாமி. ஏன்னா அந்த சரபோஜி மன்னரால் இந்த விஷயம் நடந்திருக்கு. இப்படி வந்து ஒன்று பின்னாடி நிறைய அவர் என்னோடய கலக்கும்பொழுது நான் அவரோட அந்த அனுபவத்தை பகிர இது பண்ணும்போது நான் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டே இருக்குது.
நிறைய ஒவ்வொன்றா செஞ்சுட்டே இருக்க. அதனால் இந்த ஆலயத்துக்கு பக்த கோடிகள் வந்து நான் சொன்ன விஷயத்தை மனசில் வச்சுண்டு இந்த மாதிரி தோஷ பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் அதுக்காக எங்காவது போய் பண்ணுறத விட சுவாமிக்கு வந்து வெண்ணெய், தேன், அருகம்புல், நெல்லிப்பொடி இதெல்லாம் மூலிகைகள் இதெல்லாம் கொடுக்க 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 சுவாமிக்கு வந்து அப்படியே உங்களுக்கு சந்திரன் மூலியமாக உங்களுக்கு அந்த அனுகிரக மூர்த்தியால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதனால் இந்த சுவாமியினுடைய வரலாறு இவர் சந்திரசூடாமணேஸ்வரராக இருந்து காசி விஸ்வநாதராக மாறுறாரு. இந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மேனியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு சந்திரசூடாமணி இவருன்னு கதையாக சொல்கிறான்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் இல்லையா, அதை நினச்சிக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ அதை வந்து நான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கத்தில் சுவாமியை வந்து சுவாமியினுடைய லிங்கத்தை நான் காமிக்கிறேன். இப்போ இந்த சுவாமியினுடைய மின்பகுதி இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பானத்தில் முழுசாக சுவாமி இந்த இடம் ஃபுல்லாக சுவாமி மேற்கு முகமாக திரும்பிட்டதுனால இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புள்ளி புள்ளியாக நம்ம கொப்பளம் வந்ததுன்னா இல்லை உடம்புல நம்ம தீப்புண்ணு பட்டுதுன்னா இல்லை உடம்புல ஏதாவது சூடுனால கொப்பளம் வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த பகுதி மட்டும் இருக்கும். இது ஃபுல்லாகவே மேனியில் இதுவரைக்கும் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு அப்புறமா ஃபுல்லாடி மொத்தமே பின்னாடி மொத்தமே சந்திரன் வந்து சுவாமி வந்து மறைச்சிட்டதுனால அந்த இடம்லாம் அப்படியே வழுவழு வழுவழுன்னு இருக்குது. இது இந்த இடத்துல தனி சிறப்பு. இந்த மாதிரி சுவாமியான இது எப்படி பாருங்க, எப்போ நடந்த விஷயம் இப்போ வெளியே கொண்டு வரார். யாரையோ ஒருத்தனை பயன்படுத்தி நான் இருக்கண்டா இந்த இடத்துல அப்படின்றத வந்து வெளிக்கொண்டு வர்றார். அதனால் பக்த கோடிகள் நீங்கள் எல்லோரும் வந்து அவசியம் சாமிக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் மறுபடியும் மீண்டு எழுந்து வர்றதுக்கு எல்லாரும் உங்களால் வந்து சாமி தரிசனம் பண்ணிங்கோ இது ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.